பாப்பு கண்ணா கவனிங்க. மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல், மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல், வேற ஒண்ணும் இல்ல, மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் கீழ்காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றுக்கு தகுந்த இருபடி சமன்பாடுகளை கண்டறிக. அப்ப மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கொடுக்கப்பட்டிருந்தால் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்ன, இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் காண சூத்திரம் என்ன, ஃபார்முலா என்னடா கண்ணா? வெரி குட், யாராவது ஒருத்தர் வெரி குட் சொல்லியாச்சா? இது தாண்டி கண்ணு என்னது, மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால், புரியுதா, மூலங்கள் கொடுக்கப்பட்டால் இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் இதுதான். மூலங்களின் கூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா அடிக்கண்ணு? இங்க மூலங்களின் கூடுதலும் பெருக்கற்பலனும் கொடுத்துருக்காங்க. என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க? மூலங்களின் கூடுதல் பெருக்கற்பலன். ஆனா என்ன மிஸ் இங்க மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அப்படின்னா, சில நேரம் மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய கூடுதலையும் பெருக்கற்பலனையும் நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதாடி கண்ணு? இங்க என்ன கொடுத்துட்டாங்க, மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க, புரிஞ்சுதா? அதனால இது என்னது, மூலங்களின் கூடுதல், இது என்னது, மூலங்களின் பெருக்கற்பலன். புரிஞ்சுதாடி கண்ணு? அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நிறைய குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, இது இரண்டு மூலங்கள்னு நினைச்சுக்கிட்டு இத கூட்டுறாங்க இத பெருக்குறாங்க, கிடையாதுங்க. வார்த்தைகளை தெளிவா கவனிக்கணும். மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல்கள் கீன் காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. அவங்களே கொடுத்துட்டாங்க, மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கற்பலனும் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும், சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், பிரதியிட்டாலே போதும். சரியா அடிக்கண்ணே? சில நேரம் வெறும் மூலங்கள் கொடுத்துருக்கும் போது நீங்க ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா பீட்டா கண்டுபிடிப்பீங்க. இதுல அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு நீங்க, முதல் கணக்கு என்னது, மூலங்களின் கூடுதல் என்ன 9, மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன 14. அப்ப இங்க என்ன எழுதணும்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட், புரியுதா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் மூலங்களின் கூடுதல், இதுதான் மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதல் என்ன இங்க 9. அப்ப 9 இந்த மூலங்களில் கூடுதல் அப்படின்றத எதால பிரதியிடுறீங்க, 9. அடுத்தது என்னது எக்ஸ், அடுத்தது என்னது பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன், மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன 14 ஈக்குவல் டு ஜீரோ. கண்டிப்பா இது போடணும். நிறைய குழந்தைங்க இது போடுறது இல்ல. இது போட்டாதான், சமம் பூஜ்யம்னு போட்டாதான் இது இருபடி சமன்பாடு, இல்லாட்டி இது இருபடி கோவை, இருபடி பல்லுறுப்பு கோவையாயிடும். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இது இருபடி கோவை ஆயிடும். என்ன ஆயிடும், சமம் பூஜ்யம் போட்டாதான் இருபடி சமன்பாடு வந்துருச்சா முதல் கணக்கு. அடுத்தது ரெண்டாவது கணக்கு, நல்லா கவனிக்கணும் டிகண்ண. அதே மாதிரிதான், இது மூலங்களின் பெருக்கற்பலனா, ரைட்டா? இது என்னது, வேணும்னா எழுதிக்கும், மூலங்களின் கூடுதல் என்னது மைனஸ் 7/2 கமா மூலங்களின் பெருக்கற்பலன் என்னது 5/2. இப்படி எழுதிட்டு கூட கணக்கு செய்யலாம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், புரிஞ்சுதுங்களா, மைனஸ், இந்த மைனஸ் வந்து சூத்திரத்திலேயே கொடுத்துருக்கிறாங்க, ஃபார்முலால கொடுத்துருக்கிற மைனஸ். அடுத்தது மூலங்களின் கூடுதல், மூலங்களின் கூடுதல் என்ன -7/2 -7/2 இன்டு எக்ஸ். அடுத்தது பிளஸ் மூலங்களின் பெருக்கல், மூலங்களின் பெருக்கல் என்ன 5/2. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா உனக்கு? ஒன்னும் இல்ல, ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது இப்ப அடுத்தது என்ன எழுதுனா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் 7/2 இன்டு எக்ஸ் பிளஸ் 5/2. இப்ப இங்க என்ன இருக்குது நமக்கு, 2 பகுதியில். அப்ப இங்கே என்ன வரணும், 2 வரணும், அப்பதான் இத கூட்ட முடியும். அப்ப என்ன பண்ணுவீங்க,
தொகுதியையும் பகுதியையும் ரெண்டால பெருக்கணும். புரியுதா அடிக்கணும், தொகுதியும் பகுதியும் ரெண்டால பெருக்கணும். அப்ப என்ன வரும், 2x2. இது இம்ப்ளைஸ் அர்த்தம், சமக்குறி போடாதீங்க, ஏன்னா இங்க சமக்குறி இருக்குது. 2x2/2 பிளஸ் 7/2 × x பிளஸ் 5/2 = 0. இப்ப இங்க 2 இருக்குதா, ரைட்டா ரைட் இல்லையா, எல்சிஎம் இருக்குது, ஒத்த உறுப்புகள், ஒத்த உறுப்புகளை கூட்ட இயல். அப்ப என்ன பண்ணலாம், தொகுதிகளை கூட்டி x2 பிளஸ் 7x பிளஸ் 5 ÷ 2. புரியுதுங்களா, புரியுதா புரியலையா? நியூமரேட்டர் ஆட் பண்ணி டிவைடட் பை த காமன் டினாமினேட்டர், பொதுவான பகுதி. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணும், =0. நல்லா கவனிக்கணும், இதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வகுத்தல்ல இருக்கிற 2 இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பெருக்கல் ஆகும். அப்ப 2x2 பிளஸ் 7x பிளஸ் 5 =0 பெருக்கல் 2. ஆக்சுவலா இந்த பெருக்கல் 2 தேவையே இல்லை, ஆனா புரிஞ்சுக்கணும் இந்த டிவைடட் பை 2 எங்க மிஸ் போச்சு அப்படின்னு நிறைய குழந்தைங்க கேக்குறீங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் செய்யறேன். புரியுதுங்களா? அப்ப என்ன ஒரு ஆன்சர், 2x2 பிளஸ் 7x ரைட்டா பிளஸ் 5 =0. இதாண்டி கண்டுபிடி, ரைட்டுங்களா, புரிஞ்சுதா புரியலையா? இதுதான் இது ஃபர்ஸ்ட் கணக்கு. இது ரெண்டாவது கணக்கு. இப்ப மூணாவது கணக்கு எடுத்துக்கோ. இதுக்கு மூலங்களின் கூடுதல் எழுதுறதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. மூலங்களின் கூடுதல் என்னது, 9. மூலங்களின் பெருக்கல் 14. சரியாடி கண்ணு. அடுத்தது மூணாவது கணக்கு, ரைட்டா. மூலங்களின் கூடுதல் என்ன, என்ன கொடுத்துருக்கிறாங்க, வெரி குட், -3/5. மூலங்களின் பெருக்கல் என்ன, -1/2. இப்ப நமக்கு சூத்திரம் எங்களுக்கு தெரியும், வேணும்னா நீங்க எழுதுங்க, ஒன்னும் தப்புல தான், இப்படி ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். x2 - மூலங்களின் கூடுதல் × x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் =0. இப்படி ஷார்ட்டா எழுதிக்கலாம். சிலர் வந்து ஆல்பா பீட்டான்னு கூட எடுக்கிறாங்க, புரியுதா? சில குழந்தைங்க ஆல்பா பீட்டா அப்படின்னு கூட எடுத்துக்கிறாங்க, ஆனா தேவையில்லை, எடுக்கணும், இதுவே போதும். இப்ப என்னது, x2 இந்த மைனஸ் சூத்திரத்துல இருக்கிறது, ஃபார்முலால இருக்கிற மைனஸ். மூலங்களின் கூடுதல் என்ன, -3/5 × x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் என்ன, -1/2 =0. சரியாடா கண்ணா? அடுத்தது இங்க என்ன வரும் நமக்கு, x2 -×- பிளஸ் -×- என்னடி கண்ணு, பிளஸ், ரைட்டுங்களா? அப்ப என்ன வரும், 3/5 × x பிளஸ் −, மைனஸ் இந்த பொம்மை போட்டிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா இல்லையா, மைனஸ் பிளஸ், −×- பிளஸ் பிளஸ் −. அப்ப என்ன வரும், 1/2 =0. இப்ப இங்க வந்து 2 2 இருந்துச்சு, ஒரே மாதிரியான பகுதிகள் இருந்துச்சு, டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருந்துச்சு, பகுதிகள் ஒரே மாதிரியா இருந்ததுனால இதுல ரெண்டால பெருக்கணிங்க, தொகுதியும் பகுதியும். இங்க பாருங்க, இங்க 5 இருக்குது 2 இருக்குது, புரியுதுங்களா, 5 2. இதுக்கு பொது காரணி என்ன, 1 தான் இருக்குது, புரியுதுங்களா? இது ரெண்டுக்கு பொது காரணி என்ன, 1. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க, i2 10 i2 10. அப்ப எல்லாமே பகுதியில என்னவா மாத்தணும், 10 மாத்திக்கணும், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ஒன்னும் இல்ல, 5 2 மீசியமா கண்டுபிடிக்கிறது தான், இதுக்கு பொதுக்காரணி 1ன்றதுனால டைரக்டா பெருக்கிக்கிறோம், i2 10. அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தொகுதியையும் பகுதியையும் 10 பெருக்கணும். 10 × x2 10x2 ÷ 10. ஏங்கன்னு 10, இங்க என்ன இருக்குது, ÷ 1 இருக்குது, அதனால 1 × 10 10 தான். அடுத்தது பிளஸ், இதை எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். அப்ப 3 × 2
பை அஞ்சு பெருக்கல் ரெண்டு வேணும்னா இங்க ஒன்னு பெருக்கல் பத்துன்னு போட்டுக்கோ. இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் இங்க ரெண்டு பெருக்கல் ரெண்டை எதால பெருக்கனா பத்து வரும் அஞ்சால. அப்ப தொகுதி எதால பெருக்கணும் அஞ்சால. ரைட் அடி கண்ணு ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப என்ன வரும் நமக்கு பத்து எக்ஸ் ஸ்கொயர் பை பத்து பிளஸ் மூ ரெண்டு ஆறு ஆறு பை பத்து எக்ஸ் மைனஸ் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பை ரெண்டஞ்சு பத்து ஈக்குவல் டு ஜீரோ. சரியாடா கண்ணா? இப்ப பத்துன்றது என்னது எல்சியமா மீசியமாவா பொதுவான பகுதியா? அப்ப பொதுவான பகுதியை எழுதிருங்க ஒரு தடவை. மேல தொகுதிகளை கூட்டலாம் பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் புரியுதுங்களா பிளஸ் ஆறு எக்ஸ். நீ கேட்கணும் கண்ணு நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி வேணாலும் எழுதலாம் இந்த எக்ஸ மேல எழுதினாலும் ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. அடுத்து என்னது மைனஸ் அஞ்சு டிவைடட் பை பத்து ஈக்குவல் டு என்னது ஜீரோ. அப்ப என்ன ஆகும் இங்க நமக்கு பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இந்த வகுத்தல்ல இருக்க பத்து இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் பெருக்கலுக்கு வரும் புரியுது அடிக்கண்ணு. அப்ப இங்க என்ன வரும் பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ இன்டு பத்து என்னது ஜீரோ. அப்ப என்னது இருபடி சமன்பாடு பத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் கண்ணு ஆன்சர். சரியா புரிஞ்சுதா ரைட்டா? அதனால கொஞ்சம் கவனமா செய்யுங்க இது எல்சி அத மீசியமா எடுக்கணும் வேற ஒண்ணும் இல்ல ரைட்டுங்களா. எந்த கணக்கு கொடுத்தாலும் செய்ய தெரியணும் நமக்கு. அதனால இதுல ஒரே ஒரு இது என்னன்னா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் கொடுத்துருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க அந்த தப்ப பண்ணதுனாலதான் நான் அதை சொன்னேன் மிஸ் சரியா. அதனால அந்த தப்பு பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கணக்க நல்லா படிக்கணும். இங்க கொடுத்துருக்காத சில குழந்தைங்க என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க இதையே ஒன்பது கூட்டல் பதினாலு மூலங்களின் கூடுதல் அடுத்தது மூலங்களின் பெருக்கல் ஒன்பது பெருக்கல் பதினாலுன்னு போடாங்க. அது தப்பு இப்படி போடக்கூடாது புரிஞ்சுதா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறதே மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் தான். அதனால டைரக்டா நம்ம அதனாலதான் மூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும்னாலும் இதுதான் ஃபார்முலா புரியுதுங்களா. மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பண்ண அவங்களே கொடுத்து அந்த ஃபார்முலால அப்ளை பண்றோம் நம்ம புரியுதுங்களா ரைட்டா. அப்படி வேண்டாம் அப்படின்னா இந்த இதை எடுத்துடலாம் நான் ஜென்ரலா இருக்கணும்ன்றதுனால இதை பேஸ் பண்ணிட்டேன் சரியா. வேணும்னா இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஓகேவா? பிரச்சனை இல்லையா? வெரி குட். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அது டவுட் வருது அவங்களுக்கு கிளியர் பண்ணுன்றதுக்காக தான் இப்ப இதை நான் சொல்றேனே.